பாபநாசம் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி செயல் வீரர்கள் கூட்டம். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட அமைப்பு தலைவர் அரசூர் பொன் ஆறுமுகம் தலைமை வகித்தார். மாவட்ட தலைவர் சங்கர், முன்னாள் மாவட்ட தலைவர் தனவந்தராஜன், வன்னியர் சங்கம் மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் கட்சியின் முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் உழவர், பேரியக்க மாநில தலைவர் கோ ஆலயமணி, மாகா ஸ்டாலின் ஆகியோர் சிறப்புரையாற்றி கட்சியினருக்கு ஆலோசனை வழங்கினர். அப்போது வரும் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளோம், மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கேட்டு பெறுவது அல்ல, கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு செய்தால் கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய கட்சியினர் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். மேலும் பாபநாசம் பகுதியில் கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் விற்பதை போலீசார் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய, நகர கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்.